மக்கள் வளமாய் வாழ்ந்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்ந்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம். இனிமேல் இன்னொரு வாழ்த்தையும் சேர்த்து கொள்வோம். உலகத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து வாழ வேண்டும் என்று அதையும் சேர்த்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. கைகள் ரெண்டையும் லேசாக தேய்த்து முகத்தில் ஆற்றலை பரவிட்டுக் கொள்வோம். இரண்டு கைகளையும் மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு கைகள் ரெண்டையும் கீழே கொண்டு வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். சினம் தவிர்த்தல், அதை பற்றி மகரிஷி அவங்க ஆழ்ந்து ஆராய்ந்து என்ன விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். நிறைய மகான்கள் அறிஞர்கள் அவங்கெல்லாம் வந்து சினந்தவ பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. கவிதை மூலமா, கட்டுரைகள் மூலமா, பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பயிற்சிகள்லாம் மக்கள் அவ்வளவு உணர்ந்து செய்துட்டு வந்தாங்களான்னு தெரியல. மகரிஷி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சினம்ங்கிறது என்ன மாதிரி பாதிப்பை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படுத்துது, அப்புறம் குடும்பத்துல அதை எப்படி பாதிப்பு ஏற்படுத்துது, நம்ம வேலை செய்யற இடத்துல எப்படி ஏற்படுத்துது அப்படின்னு தெள்ள தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கார். நம்ம யாருக்கோ பகைவர் மேலதான் நம்மளுக்கு கோபம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்காகவே வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்யறவங்க மேலதான் நம்மளுக்கு கோபம் வருதுங்கிறத இந்த உண்மையை எடுத்து சொல்றார். அப்புறம் கோபம் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு அதுவே பழக்கமாகுது, அப்புறம் அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். அவரோட யாரும் சேர்ந்து பேசணும் தொடர்பு கொள்ளணுங்கிற அந்த எண்ணம் கூட இருக்காது. நம்மளுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்டில் கூட பார்க்கலாம், ஆஃபீஸில் நமக்கு மேலதிகாரி ரொம்ப கோபம் உடையவராக இருக்காருன்னு அப்போது அந்த வெளியில் இருக்கிற பியூன்கிட்ட கூட கேட்போம், அவர் இப்போ எப்படி மூடு இருக்கு, உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு ஏதோ மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் செய்வோம். ஆனால் மதிப்பு இருக்குமா என்னங்கிறது தெரியாது. அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் நமக்கு மாத்துறார். ஏன்னா அந்த மாதிரி செய்தோன்னா நமக்கும் அந்த கர்மவினை சேர்ந்து கொண்டே போகும். அதனால கோவப்படாம நாம் எப்படி வாழ முடியும், இன்னொருத்தரை மாத்துறதுக்காக இந்த பயிற்சி சொல்லலை, நாம் கோவப்படாம எப்படி வாழ முடியுங்கிறது தான் எடுத்து சொல்றார். பத்திரகிரியார் அப்படின்னு சதுரகிரி அறப்பளீஸ்வரர் சதகத்தில் லம்பலவான கவிராயர்ங்கிறவர் எப்படி வந்து இந்த கோபத்தை பத்தி சொல்லியிருக்காருன்னு ஒரு கவிதையில சொல்லியிருக்கார். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவு அறுக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும், கோபமே மரளி முன் கொண்டு போய் தீய நரக்குழியில் தள்ளும். சுவாமிஜி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு கவிதையிலேயே அப்படியே அடங்கியிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட அந்த அன்பு கருணைங்கிற அந்த குணம், அதுதான் அடிப்படை குணம். ஏன்னா இறைநிலை கடவுள் அவங்களுக்கு அந்த குணம் தான் இருக்கு, அங்கேருந்து வந்திருக்கும். அப்போ அதுதான் அடிப்படை குணம். ஆனால் விலங்கின வழியா வந்ததுனால அந்த பதிவுகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ அந்த அன்பு கருணையா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கூட இந்த கோபம் போக்கிடுது. அப்போ அது எப்படியெல்லாம் நமக்கு தீங்கு செய்யுதுன்னு பார்த்தோம். உடல் நலத்தை பாதிக்குது, மன வளத்தை குறைக்கிறது, உயிர் வளத்தை குறைக்குது. அப்புறம் நட்பு நலம், நம்ம யார் கூடலாம் உறவு கொண்டு இருக்கோமோ அதெல்லாம் பாதிக்கும். அப்புறம் ஆன்மீக வாழ்க்கையும் பாதிக்குதுன்னு சொல்ற. எப்படின்னா நம்ம பிறவியின் நோக்கம் பார்த்தோம், இந்த பிறவியிலேயே நம்ம இறை உணர்வு பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்.
அந்த நோக்கத்தை அடைவதற்கு மனம் வந்து தூய்மையா இருக்கணும், அப்புறம் அமைதியாகவும் இருக்கணும். மனம் அமைதியா இருக்கணும், மன உறுதி பெறணும், அப்புறம் வினை தூய்மை அதுவும் வேணும். அப்பதான் வந்து இந்த பிறவியிலே இறைவனரு பெற முடியும். அதற்கு வேண்டிய பயிற்சிகள் அத்தனையும் கொடுத்துருக்கார். உடல் ரீதியா கூட நமக்கு பதிவுகள் இருக்கு, அதுக்கு போக்குவதற்கு உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க, வெவ்வேறு விதமான தவங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல மன அலைச்சூழலை குறைப்பதற்கு வேண்டிய அந்த தவங்கள் கொடுத்துருக்காங்க. பீட்டா அலையிலேருந்து ஆல்பா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை, அதாவது கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை, அதற்கப்புறம் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போகிற அளவுக்கு நமக்கு தவத்துல ஆழ்ந்து போவதற்கு வேண்டிய அந்த தவங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆன்மீகத்துல உயரணும் உயரணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம தவம் செய்வோம். தவம் செஞ்சு முடிச்சு உடனே ஏதாவது நம்ம குழந்தை கேள்வி கேட்டுதுன்னா பட்டுன்னு கோவப்பட்டோன்னா எல்லாம் போச்சு, மறுபடியும் அந்த மனாலய சூழல் ஏறி போச்சு. அப்போ ஆன்மீக வாழ்க்கையும் அது பாதிப்பு பாதிக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் கர்மயத்தையும் பாதிக்குது. ஏன்னா வேண்டாத குணங்கள் என்ன, பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை, இதெல்லாம் கருமையத்துல பதிவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கோபங்கிற குணம் நம்மளையும் பாதிக்குது, சமுதாயத்தையும் பாதிக்குது, ஆன்மீக வாழ்க்கையும் பாதிக்குது, பிறவியின் நோக்கத்தையும் பாதிக்குது. அப்போ எல்லா வழியிலையும் இந்த கோபம்ங்கிறது பாதிப்பை கொடுக்குது. அதனால ஆறு குணங்கள்ல இதுதான் ரொம்ப மோசமான குணம் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. பயிற்சிகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் குரு காணிக்கையா எனக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்ட்டு கேட்பார். முதல்ல என்ன சொல்வார், ஆறு குணங்களை கொடுங்கன்னு கேட்டுட்டு கோபத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்வார். ஏன்னா குரு தட்சிணையா கொடுத்தோன்னா அது திருப்பி பெறக்கூடாது, எடுத்துக்கூடாது. அப்போ நம்ம இந்த ஆறு குணங்களை கோபத்தை கொடுத்துட்டோம்னா எப்போ உங்களுக்கு கோபம் வந்தாலும் நாங்க வந்து நிற்பேன் அப்படின்ட்டு சொல்வார். அப்ப குரு தட்சிணையும் அந்த கோபத்தை கேட்கிறார் மகரிஷி. அப்ப அந்த அளவுக்கு ஒரு வேண்டாத குணமாக இந்த கோபம் இருக்கு. அப்ப இத வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விகிதாச்சாரத்துல இந்த கோபம் இருக்கும். ஆனா நம்ம என்ன ஒரு அடிப்படையா என்ன வச்சுட்டு இருக்கோம்னா, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கு, அப்புறம் அதனாலதான் மத்தவங்களை மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க நினைச்சு பாருங்க, கோவப்பட்டதுனால யாரையாவது மாத்திருக்கீங்களான்னு பாருங்க. நம்ம கோவப்படுறதுனால பயந்து வேணா அந்த செயலை செய்யாம இருப்பாங்களே தவிர, நம்ம கோவப்பட்டதுனால அவள் அவங்க அடியோட மாறிட்டாங்கிறது கிடையவே கிடையாதுங்கிற மகரிஷி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவரை இரண்டு முறை கோவப்பட்டார். ஒண்ணு ஆங்கிலம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது கோவப்பட்டார், இன்னொன்னு அவருடைய மனைவி கிட்ட கோவப்பட்டார். அந்த நிகழ்ச்சிகளை நாளைக்கு பார்ப்போம். வாழ்க வளமுடன். கேள்விகள் நிறைய இருக்கும், அதை எழுதி வச்சுக்கங்க. ஆனா இத பயிற்சி மகரிஷி சினம் தவிர்த்தல என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களோ உங்க கேள்விகளுக்கு இதுலயே பதில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமும் கேள்விகள் இருக்குன்னா இந்த பயிற்சி முறையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நிச்சயமா அந்த கேள்விகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா உடற்பயிற்சிக்கு போகலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஓ, மெரிக்கொண்டா சொல்லுங்க. கேக்குதா? ஹாய்க்கா. ஆமா வணக்கம். அம்மா. ஆ வணக்கம். வாழ்க வளமுடன். ஆ சொல்லுங்க ஐயா. எனக்கு அம்மா தியானத்தில் ஒரு கேள்வி உண்டு. ஆ கேளு. நாங்கள் தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது பலவிதமான இதுகளை பார்த்து கொண்டு போகிறோம். பலவிதமான பலவிதமான நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு போறோம்.
தியானம் செய்யும் போது ஓ நிகழ்ச்சி என்று நான் சொல்றது வந்து எங்களுக்கு நடக்கிற உள்ளுக்கு இருக்கிற மாற்றங்கள். சரி, அதுல வந்து அந்த ஆழ்ந்த துளை மாறி போறதுக்கு என்ன காரணம்? ஓம் அதுதான் வந்து நம்ம உள்ள போறோம்னு அர்த்தம். ஆனா கண்ணுல வழியா உள்ள பார்க்க வேண்டாம், கண்ணுல பார்க்கும் பொழுதுதான் அந்த மாதிரி ஒரு ஒரு இது தெரியும் உங்களுக்கு. மனதுனால வெளிச்சம் மாதிரி ஒன்று தெரிகிறது, அது நார்மலா தெரிகிறது. அது இல்ல, அதையும் தாண்டி போகணும். அது நார்மல், அதை தாண்டி போயிக்கதான் அந்த ஆழ்துளை மாதிரி, ஆழ்துளை கிணறுகள் அது வரும், அதுவும் தெரியும். அதையும் தாண்டி போகணும் நம்ம. அதாவது மனதுனால உயிரை கவனிக்கும் பொழுது அந்த ஒரு ஃபீலிங் தான் தெரியும், அங்க ஒரு உணர்வு, அந்த எறும்பு ஊறுற மாதிரி அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர ஒரு கலரோ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுட்டு அதை தாண்டி போகலாம். யூஸ்வலா கண்ணை மூடிக்கிட்டு அந்த மாதிரி சில நிறங்கள் தெரியும், அதையும் தாண்டி போகணும். அப்புறம் அந்த மாதிரி இந்த துளை அந்த அப்படியே அப்படியே நீங்க இந்த ட்ரில் பண்ற மாதிரி சொல்றீங்க, அந்த அந்த மாதிரி வந்து வரும். அதையும் தாண்டி அதுவும் கண்ணுக்குள்ள பார்க்கும்பொழுது தான் சில சமயம் அது காட்சியா தெரியும். நீங்க அதையும் தாண்டி போகலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அங்க ஒன்றி போகும்பொழுது தன்னை மறந்த நிலை கூட அங்க வரும். அது நேச்சுரல் தான், அது இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதையே கவனிச்சுக்கிட்டு நீங்க தவம் செய்ய வேண்டாம். நல்ல, அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். நன்றி அம்மா. அம்மா நான் ரஞ்சினி அழைக்கிறேன். ரமேஷ் கதைக்கிறதுக்கு டைம் இருக்கா? எங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க கேட்டுக்கங்க. அங்க ஒரு ஆத்மாக்களை பற்றி ஒரு கேள்வி கொண்டு கொஞ்சம் யோசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அம்மா. அது ஒன்று இப்ப கேக்குறேன். இப்ப உறவு உறவு முறையில என்றானே யாராவது இறந்துட்டா, இப்ப குடும்பத்துல வந்து ஒரு அப்பாவோ அல்ல அம்மா இறந்துட்டா, பெண்கள் வழியில வந்து துடக்கு இல்லை என்றார்கள். தனியா ஆண் வழிக்கு மட்டும்தான் துடக்கு இருக்கிறது, பெண்களுக்கு துடக்கு இல்லை. கணவன் திருமணம் செய்து கொடுத்து கன்னியாதானம் செய்ததுக்கு பிறகு அவர்கள் கணவனுடைய வழியில வீட்டுக்கு போயிட்டார்கள். அதனால அதனால தாய் தந்தையினுடைய ரத்த உறவு வந்து அவர்களுக்கு சமர்ப்பணமாக போகிறது என்று சொல்லி நிறைய இடத்துல நான் கொஞ்சம் பாதாடியும் இருக்கிறேன். எங்களுக்கும் அப்பாவுக்கு உறவு இல்லை என்று சொல்லக்க அப்ப நான் பாதாடி இருக்கிறேன். அப்ப ரத்தம் வந்து யாருடையது? அப்பா அம்மன்ற உறவாட வந்த ரத்தம் தானே, அது அப்படி என்று சொல்லி நான் எங்கட அந்தனர்மார்களோடையும் பாதாடி இருக்கிறேன். கருத்து அம்மா என்ன மாதிரி? இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய அம்மா இறந்து இப்ப நம்ம ஒரு வருஷம் ஆகவில்லை, செப்டம்பர் மாதம் இறந்தவா. இப்ப நான் என்னுடைய கணவருடைய தோஷம் வந்து இந்த வருஷம் இந்த மாதம் போன மாதம் 28ஆம் தேதி நடந்தது. கேட்ட போது சொன்னார்கள், உங்களுக்கு துடக்கில உங்களோட அண்ணருக்கு தான் துடக்கு, அவரான் அம்மாவுக்கு காரியங்கள் செய்தவர், நீங்கள் உங்களோட வீட்டுல வைத்து எங்களோட வீட்டுல வைத்து செய்யலாம் என்று. ஆனாலும் என்னுடைய மனதுக்கு வந்து இடம் கொடுக்கவில்லை. என்னை பெற்ற அம்மா அவாவோட நான் என்னுடைய சகோதரன் வீட்டுல என்னுடைய அம்மா இருந்தாலும் அவரோட வாழ்ந்து அவ இருந்தாலும் நான் அவாவோட போய் பழகி அவாவை நான் பார்த்தபடினால எனக்கு அந்த எனக்கும் அந்த ஒரு அம்மாண்ட ஸ்தானத்தை எனக்கு அந்த செய்யறதுக்கு எனக்கு மனசு வரையில. என் மகன் செய்யறதா இருந்தாலும் அதை வீட்டுல வச்சு செய்ய மனசு வரையில. எனக்கு ஒரு கவலையா இருந்தது, எனக்கும் அம்மா தானே என்று. அதால நான் கோயிலேயே நான் அவருடைய மோட்சர்ச்சனையே அபிடகன் செய்து சிவனுக்கு செய்துட்டு வந்தேன். இதனுடைய கருத்து எனக்கு நிறைய காலமா ஒரு கேள்வியா கிடக்குது. ஏன் பெண்கள் புரிஞ்சது புரிஞ்சது இது வந்து வழி வழியா வர வழக்கம் இது. இப்போ உங்க ஊர்ல நீங்க வந்து அப்பாவுக்கு அமாவாசைக்கும் அம்மாவுக்கு பௌர்ணமி அந்த மாதிரி செய்வீங்க, சரியா? ஆனா இப்ப இங்க ஊர்ல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பௌர்ணமிக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு செய்யறதுங்கிறதே கிடையாது. அப்புறம் இன்னும் சில இதுல வந்து என்னன்னாக்கா, சமூகத்துல அம்மா இறந்தா அந்த மாதிரி வந்து தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. முதல்ல அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப எங்களோட குடும்பத்துல எல்லாம் அப்பா இறந்தாதான் அந்த தர்ப்பணம்ங்கிறது இருக்கு, கொடுக்கறதெல்லாம் இருக்கு, தேவசம் செய்வோம்.
ஆனா அந்த தர்ப்பணம்ங்கிறது அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கும், அப்பா இருந்தாதான் இருக்கும், அம்மா இருந்தா அதை ஆரம்பிக்க கூட மாட்டாங்க. அது அந்த மாதிரி இதெல்லாம், ஆமா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு ஒரு சமூகத்துல அந்த காலத்துல அவங்க வந்து வரையறை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு, இந்த காரியங்கள் பெண்கள் செய்தா தடப்படுங்கிறதுக்கு என்னன்னா மாதவேலுக்கு காரணமா வச்சு கூட அவங்க இதை வந்து கொண்டு வந்திருக்கலாம், சரியா? ஆனா ஆண்கள் தான் செய்யணும்னு அவங்களே ஆண்கள் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறதுனால அப்படி வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இப்போ பிள்ளைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் தான் இப்ப காரியம் செய்யறதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். அதான் இப்ப பிள்ளை குழந்தைங்களே இல்லைன்னாக்கா அவங்க மாப்பிள்ளை செய்யலான் இருக்கு. ஆனா சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அதை செய்ய விட மாட்டாங்க. அப்ப பேரன் செய்யலான்னு இருக்கும், பேரனும் இல்லைன்னாக்கா அப்ப என்ன இப்ப செய்யுது? இப்ப கேரளால சைட்ல எல்லாம் பெண்கள் செய்யலாம், அவங்க அம்மா அப்பாவுக்கு ஈம கிரியைகள் செய்யலாம். இப்ப எங்களோட இதுலயே எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒருத்தர் இறந்துட்டா வந்து அந்த சுடுகடுக்கு போக கூட மாட்டாங்க, பெண்களை அலோ பண்ண மாட்டாங்க. அதே எங்க மாமியார் வீட்டுல நாங்கெல்லாம் போலாம், அவங்க செய்கிற அத்தனை காரியங்களையும் நாங்க பார்க்க முடியும். இதெல்லாம் அந்தந்த சமூகத்துல குழு குழுவா வாழ்ந்திருந்ததுனால அவங்க இந்த மாதிரி வந்து சில விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஆண்கள் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் விதிமுறைகள்லாம் எழுதினதுனால இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்த மாதவிலக்கு காரணமா இருக்கும், அவங்க தொடர்ந்து செய்ய முடியாது இந்த மாதிரி காரியங்கள்லாம் அப்படிங்கறதுனால ஆண்கள் தான் செய்யணும்னு இதை கொண்டு வந்திருக்கலாம். போக போக இதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. நிறைய இடத்துல பெண் ஆண் குழந்தைகள் இல்லாத போது பெண்கள் தாங்களே செய்யறோம்னு இதெல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ரத்த சம்பந்தம் அந்த குணங்கள் எல்லாமே அப்பா கிட்டே இருந்து வரும், நம்மளுக்கு அம்மா கிட்டே இருந்து வரும், அதெல்லாம் உண்டு. அது இது வந்து இவங்க அந்த மாதிரி இல்லைன்னு துண்டிக்க முடியவே முடியாது. நம்மளுக்கு பிறக்கிற குழந்தையே பாத்திருக்கோம். நம்ம இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல ஐயா வந்து அவங்க அப்பாவோட தம்பி மாதிரி வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும், உட்கார்றது எல்லாம். அவங்க தம்பியை பார்த்தா அவங்க மாமா மாதிரி, அம்மாவோட தம்பி மாதிரி இருப்பாங்க. அதனால எங்கேருந்து வேணா நம்மளுக்கு பதிவுகள் வரும். அதனாலதான் மகரிஷி அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளுடைய பதிவுகளை நல்ல பதிவுகளா மாத்திக்கணும், எந்த ஜென்மத்துல வேணாலும் அது பிறவியில வேணாலும் அந்த குழந்தைங்களுக்கு கொள்ளு பேரனுக்கு எல்லாம் கூட போகலாம், பதிவுகள் எங்கேருந்து வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா தொடர்பு உண்டு, ரத்த சம்பந்தம் உண்டு, தொடர்பு உண்டு. இந்த ஈமக்கிரியைகள் பண்றது மட்டும் அவங்க அதை விதிமுறைகள் கொண்டு வந்ததுனால அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அவ்வளவு. இது கூட நம்ம இந்து மதத்துலதான் வருது, இதே வந்து கிறிஸ்டியானிட்டிலயோ இல்ல இஸ்லாம்லயோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல இல்ல என் ஒரு கேள்வி இருக்கமா, டைம் இல்ல, நான் நாளைக்கு கேக்குறேன். நன்றி. வாழ்க இந்த இப்படியான சடங்குகளை பற்றிய ஏதாவது கருத்துக்கள் சுவாமிஜி ஏதாவது சந்தர்ப்பத்துல சொல்லி இருக்கிறாரா? என்ன கருத்துக்களைய? இந்த சடங்குகள் அதாவது இந்த சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஆன்மா பத்தி, அது எப்ப வந்து அந்த ஆன்மா எப்ப போய் சேரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி, ஆனா இதை வருடா வருடம் பண்ணுவதற்கு காரணம் என்ன, திவசமா எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம வாழற வாழ்க்கையில அவங்கள மறந்தே போயிடுறோம். அவங்கள பத்தின அந்த நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து நம்ம போற வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு குடும்பம், குழந்தைங்க, அப்புறம் அவங்களுக்கு திருமணம் செய்து அவங்களுக்கு குழந்தைன்னு இருக்கும்பொழுது நம்ம அம்மா அப்பா அவங்களெல்லாம் மறந்து போயிடுறோம். அதை நினைவுபடுத்தி அவங்க நம்மளுக்கு எவ்வளவு செய்திருக்காங்க, எவ்வளவு உதவி செய்திருக்காங்க, இந்த வாழ்க்கை அவங்களால தான் கிடைச்சது, இந்த பிறவியே அவங்களால தான் கிடைச்சது அப்படின்னு நினைவுபடுத்தி கொள்வதற்கு இந்த வருஷ வருஷம் இந்த திவசம் கொடுப்பது அப்படின்னு வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள்ல வந்து அந்த தொடர்பு இருக்கும், ஏன்னா அந்த கிரகம் அந்த மாதிரி அந்த கோள்கள் அந்த நிலைக்கு வருதுனால அந்த வந்து உணர்வு நம்மளுக்கு இருக்கும். அதை தவிர அவங்கள வந்து அவங்க செய்த நல்லதெல்லாம், நம்ம கொடுத்ததெல்லாம், நம்மளுக்கு கொடுத்ததெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு. அதனாலதான் வந்து இப்ப தவம் ஆரம்பிக்கும் போது கூட அம்மா அப்பாவை நினைச்சுக்க சொல்ற. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கை கிடைத்ததுக்கெல்லாம் அவங்கதான் காரணம், அவங்க செய்த நல்ல செயல்கள் புண்ணியங்களுக்கு தான். இல்லைன்னா போற வாழ்க்கையில மறந்து போயிடுறோம் நாம. அதனால யார் வேணும்னாலும் செய்யலாம், அதுதான் அவருடைய கருத்தா இருக்கும் விளங்குதம்மா. அப்படி அப்படித்தானே? அம்மா அதாவது பெண் மகன் மகன் தான் செய்யலாம்னு விதிமுறைகள் இருக்கு. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பெண்களும் செய்யலாம்னு மாறிக்கிட்டு வருது.
இது நம்ம வந்து அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணினா அது வந்து சரியா வராது, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதை யார் செய்து வைக்கிறாங்களோ தானே அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மாற்றம் வரும். ஆனா இது செய்துதான் அவங்கள நினைச்சுக்கணுங்கிற எண்ணமும் நம்ம நினைச்சுக்க வேண்டாம். அதனால அவங்க ஆன்மா சாந்தி அடையாது அப்படிங்கிற எண்ணமும் நம்ம வந்து அதெல்லாம் மாத்திக்கலாம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த தெளிவு நம்மளுக்கு எப்ப கிடைக்கும் கிடைக்கும், இதெல்லாம் இந்த தவங்கள்லாம் செய்ய செய்யதான் அந்த தெளிவெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்க இருக்கும்பொழுது நம்ம எவ்வளவு தூரம் அவங்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதுதான் மகரிஷி சொல்றாரு. இறந்ததுக்கு அப்புறம் செய்யறதுங்கிறத விட இருக்கும்பொழுது அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்து அது நம்ம வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு சொல்றோம். எண்ணத்தினாலோ பேச்சினாலோ செயல்னாலோ என்ன மாதிரி உதவிகள்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணுங்கிற, வாழும் காலத்துல செய்யறது முக்கியம் அப்படின்னு சொல்ற. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது, நாங்கள் உடற்பயிற்சிக்கு போகலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். We now go to the neuromuscular breathing exercises.